வீரகுறிச்சியிலே வீற்றிருந்து வீரகுறிச்சி மக்களுக்கு மட்டுமல்ல வருவோர் போவோருக்கெல்லாம் ஆண்டவருடைய அருள் ஆசிர நிறைய பெற்று தருகிற புனித அந்தோனியாரின் அன்பிற்குரிய பக்தர்களே, 40ஆம் நாள் பெருவிழா, அதோடு அந்தோனியாருடைய பெருவிழாவை இணைத்து கொண்டாடுகின்ற இன்றைய நல்ல நாளிலே ஆண்டவர் இயேசுவின் விண்ணேற்றம் நமக்கு என்ன சொல்லுகிறது, அதை எவ்வாறு நம்முடைய பாதுகாவலரான புனித அந்தோனியார் வாழ்ந்து காட்டினார் என்பதை உங்களோடு இந்த நேரத்திலே பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். அன்பு ஆர்ந்தவர்களே, ஒரு மறைக்கல்வி வகுப்புல ஆசிரியர் அங்கிருந்த மாணவர்களிடம் கேட்டார், ஆண்டவர் ஏன் விண்ணிற்கு எழுந்தருளி செல்ல வேண்டும், என்ன நினைக்கிறீர்கள், அவர் ஏன் விண்ணகத்திற்கு போக வேண்டும் என்று கேட்டார். நீங்க என்ன நினைக்கிறீங்க, என்ன நினைக்கிறீங்க? ஒரு பையன் சொன்னான், அவரு 33 வருஷம் வாழ்ந்தார் இந்த உலகத்துல, போர் அடிச்சு போச்சு, போதும்டா சாமி, இந்த மனித வாழ்க்கை இவ்வளவு கஷ்டமா, போதும் என்று சொல்லி, இந்த வாழ்க்கை 33 வருஷமே போதும் என்று சொல்லி அவர் மேல போயிட்டாரு அப்படின்னு சொன்னான். இன்னொரு பையன் சொன்னான், சும்மாவா அடிச்சாங்க கல்வாரியில, வச்சு வச்சு செஞ்சாங்கல்ல, அவரை எந்த அளவுக்கு அடிச்சு கொடுமைப்படுத்தினாங்க, இதுக்கு மேல ஒரு மனுஷனை கொடுமைப்படுத்த முடியுமா, இந்த கொடுமையெல்லாம் தாங்க முடியல சாமி, போதும் சாமி என்று சொல்லி அவரே மேல போய்விட்டார் என்று இன்னொரு பையன் சொன்னான். இன்னொரு பையன் சொன்னான், அவருக்கு அப்பா பாசம் ரொம்ப அதிகம், தந்தையாகிய கடவுளை விட்டு வந்துட்டாரா, அதோட அவர் வளர்த்தெடுத்த சூசையப்புறம் சின்ன வயசுல இறந்து மேல போயிட்டாரா, சரி அப்பா பாசம் அதிகமா இருக்கிறனால அப்பாவை போய் பார்க்கலாம் சொல்லிட்டு அவர் மேல போயிட்டாரு என்று சொன்னார். இப்படி ஒவ்வொருவரும் ஒவ்வொன்றாக சொல்லிக்கொண்டே போனார்கள். அன்பார்ந்தவர்களே, பல நேரங்களிலே ஆண்டவர் இயேசுவின் விண்ணேற்றம் என்ன சொல்லுகிறது என்பதை நாம் ஆழ்ந்த சிந்திக்க மறந்து போகிறோம். ஆண்டவர் இயேசு இந்த உலகத்திற்கு வந்தார், மனிதனாக வந்தார், இந்த மனித வாழ்க்கை மேம்பட்டது மாண்பு மிக்கது என்பதை எடுத்துக்காட்ட, ஆண்டவர் இயேசு விண்ணகத்திற்கு சென்றார், இந்த மனித வாழ்க்கை நிரந்தரம் அன்று, இது கடந்து போகும், எதுவும் கடந்து போகும், ஆனால் விண்ணுலக வாழ்க்கை என்றென்றும் நிலைத்து நிற்கும், தந்தையாகிய கடவுளோடு பேரின்பத்திலே வாழுகின்ற அந்த விண்ணுலக வாழ்க்கை தான் நிலையான வாழ்க்கை. ஆக இந்த மண்ணுலகிலே வாழுகிற போதே அந்த நிலையான பேரின்ப நித்திய வாழ்க்கையை பெற்றுக்கொள்ள நாம் ஒவ்வொருவரும் தயார் செய்ய வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விண்ணகம் சென்றார். பவுல் அடியார் கொலோசியருக்கு எழுதிய 3:1 அழகாக சொல்லுவார், ஆண்டவர் இயேசுவின் உயிர்ப்பிலே நம்பிக்கை கொண்டவர்கள் மேலே உள்ளவற்றை நாடுகின்ற வாழ்க்கையில் வாழ்வார்கள். இந்த மண்ணுலகை நாடுகின்ற வாழ்க்கை அல்ல, விண்ணுலகை நாடுகின்ற வாழ்க்கையை வாழ்வார்கள் என்று அழுத்த திருத்தமாக தெல்ல தெளிவாக சொல்லுகிறார். அன்பார்ந்தவர்களே, இப்படி இந்த மண்ணுலகிலே வாழுகிற போதே மேலுலகில் உள்ளவற்றை நாடுகின்ற வாழ்க்கை எப்படி வாழ வேண்டும் என்பதை இன்று நாம் வாசிக்க கேட்ட நற்செய்தியிலிருந்து 2 கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். அந்த 2 கருத்துக்களையும் எவ்வாறு நம்முடைய பாதுகாவலரான புனித அந்தோனியார் வாழ்ந்து காட்டினார் என்பதை பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். இன்று நாம் வாசிக்க கேட்ட நற்செய்தி மத்தேயு எழுதிய நற்செய்தி 28:16-20 உள்ள இறை வசனங்கள். அதுல ஒரு முக்கியமான கருத்து ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், விண்ணுலகிலும் மண்ணுலகிலும் எல்லா அதிகாரமும் எனக்கு அருளப்பட்டிருக்கிறது, எல்லா அதிகாரமும் எனக்கு அருளப்பட்டிருக்கிறது, நீங்கள் சென்று தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே திரு முழுக்க கொடுங்கள் என்று சொல்லுகிறார். ஆண்டவர் இயேசு வல்லமை படைத்தவர். பிலிப்பியருக்கு எழுதிய 2:11 11வது இறைவசனத்திலே பவுல் அடியார் மிக அருமையாக சொல்லுவார், கடவுள் அவரை மிக உயர்வாக உயர்த்தி அவருக்கு இயேசு என்ற பெயரை தந்தருளினார். இயேசு என்ற பெயருக்கு, இயேசு என்ற நாமத்திற்கு விண்ணவர் மன்னவர் மண்டியிடுவர், கடவுளின் மாட்சிமை விளங்க இந்த பெயர் சிறந்து விளங்கும் என்று பவுலடியார் சொல்லுகிறார். இந்த அளவிற்கு உண்மையான வார்த்தை பாருங்கள், இறை வாக்காக பவுலடியார் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்திலே அழகாக சொல்லியிருக்கிறார். இன்றைய காலகட்டத்தை எடுத்துக் கொள்ளுங்கள், இன்று உலகத்தின் மூளை முடுக்கெல்லாம் ஒவ்வொரு நாளும் ஒரு வார்த்தை அதிகமாக பேசப்படுகிறது என்றால், அதிகமாக உச்சரிக்கப்படுகிறது என்றால், அது இயேசு என்ற பெயர். இயேசு என்ற பெயர் இன்று உலகத்தின் மூளை முடுக்கெல்லாம் நம்முடைய மனங்களில் எல்லாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கணமும் ஒலித்துக் கொண்டே இருக்கிறது. அந்த அளவிற்கு இயேசுவின் நாமம் வல்லமை படைத்தது.
இயேசுவின் நாமம் வல்லமை படைத்ததனால் இயேசுவின் பெயரை உச்சரிக்கின்றவர்களும் வல்லமை படைத்தவர்களாக, வல்ல செயல்களை செய்கிறவர்களாக, அற்புதங்களை செய்கிறவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு சின்ன பையன் பள்ளிக்கூடத்துக்கு போவான். பள்ளிக்கூடத்துக்கு போகிற போது நடுவில் சுடுகாடு இருக்கிறது. அந்த சுடுகாட்டை கடந்துதான் போக வேண்டும். சில நேரங்களில் மாலை இருட்டு ஆனதும் அவன் அந்த சுடுகாட்டை கடந்துதான் வர வேண்டும். பல பேருக்கு சுடுகாடுனாவே அப்படியே சுள்ளுன்னு இருக்கும், ஐயோ பயமாக இருக்கும். இந்த பையன் எந்த எதற்கும் பயப்பட மாட்டான். ஒரு முறை அவனை பார்த்த ஒருவர் கேட்கிறார், எப்பொழுது நீ சந்தோஷமா போறியே, இருட்டு தொடங்கியதும் கூட நீ இந்த சுடுகாட்டை கடந்து வருகிறவன் பயமே இல்லாமல் வருகிறாயே, என்ன ரகசியம் என்று கேட்கிறார். அப்பொழுது அவன் சொல்லுகிறார், இயேசு என்ற பெயர் தான் ரகசியம். என்னுடைய பாட்டி சொல்லி கொடுத்திருக்கிறாங்க, எப்ப எனக்கு பயம் வருகிறதோ அப்பொழுதெல்லாம் உன்னுடைய மனதிலே இயேசு 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 என்று சொல்லிக்கொண்டே இரு. எந்த சாத்தானும் உன்னை அள்ளி வர மாட்டான், எந்த பகைவனும் உன்னை தொடமாட்டான், யாரும் உன்னை ஒன்றும் செய்ய முடியாது. இவை என்னுடைய மனதிலே இருத்தி நான் எப்பொழுதெல்லாம் பயத்தோடு இந்த சுடுகாட்டை கடக்கிறேனோ அப்பொழுதெல்லாம் இயேசு 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 என்று நான் உச்சரித்துக் கொண்டே வருவேன், என்னுடைய பயம் எல்லாம் பறந்து போய்விடுகிறது என்று அந்த சின்ன பையன் சொன்னான். ஆமா அன்பார்ந்தவர்களே, இப்படி அந்தோனியாரை கேட்டால் அதைத்தான் சொல்லுவார். இரண்டு நிகழ்வுகள் நான் சுருக்கமாக சொல்லுகிறேன். புனித அந்தோனியாரை பற்றி அதிகம் அறிந்தவர்கள் நீங்கள் நிச்சயமாக ஒவ்வொரு முறையும் புனித அந்தோனியாருடைய மறைமுறையை கேட்கிற போது, அந்தோனியாரை பற்றி வாசிக்கிற போது இந்த நிகழ்வுகளை எல்லாம் நீங்கள் தெரிந்து வைத்திருப்பீர்கள். இரண்டு நிகழ்வுகள் சுருக்கமாக சொல்லுகிறேன். முதலாவது நிகழ்வு புனித அந்தோனியாருடைய அழியாத நாக்கு. எந்த அளவிற்கு அது பெயர் பெற்றது என்று உங்களுக்கு தெரியும். புனித அந்தோனியார் பிறப்பிலேயே பேச்சாளர் அல்ல, அல்லது மறையுரை ஆற்றுகிறவர் அல்ல, இறை வார்த்தையை மற்றவர்களை விட சிறப்பாக சொல்லுகிறவர் அல்ல. ஆனால் அவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது. அந்த வாய்ப்பை இயேசுவின் நாமத்திலே, இதோ இந்த வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கிறது, ஆண்டவருடைய வார்த்தையை நான் சொல்ல வேண்டும் என்று சொல்லி அவர் வல்லமையோடு போதிக்கிறார். கேட்கிறவர்கள் அத்தனை பேரும் மெய்மறந்து அவருடைய வார்த்தையை கேட்கிறார்கள். இப்படி அந்தோனியார் செய்த காரியம், இயேசு என்னை தெரிந்தெடுத்தார், இயேசு என்னோடு இருக்கிறார், அவர் அந்த வல்லமையை தந்திருக்கிறார், அவருடைய வார்த்தைகளை நான் சொல்லுகிற போது நான் எதற்கு மாற்ற மாட்டேன், ஆண்டவர் என்னை பேச வைப்பார் என்று சொல்லி அவர் பேசினார். அவருடைய வார்த்தை வல்லமை மிக்க வார்த்தையாக மாறியது. அந்த வார்த்தையை உச்சரித்த நாக்கும் இன்றும் அழியாமல் இருக்கிறது. இரண்டாவது நிகழ்வு உங்களுக்கு நன்றாக தெரியும். இப்படி அந்தோனியார் நற்கருணை ஆண்டவர் மீது அதிகமான பக்தி கொண்டிருந்தவர். ஒரு தப்பறை கொள்கையை நம்புகிறவன், நற்கருணையிலே ஆண்டவர் இயேசு இல்லை என்று சொல்லுகிறவன் ஒரு சவால் விடுகிறான். நற்கருணையிலே ஆண்டவர் இல்லை, ஒருவேளை என்னுடைய கழுதையை 3 நாட்கள் பட்டினி போட்டு நான் அந்த கழுதையை அழைத்து வருகிறேன், நீங்கள் நற்கருணையிலே ஆண்டவரை வையுங்கள், நான் இந்த பக்கம் என்னுடைய கழுதையை அழைத்து வந்து அதற்கு தேவையான தீனி கொள்ளு இது போன்றவற்றை நான் வைக்கிறேன், அந்த கழுதை என்ன செய்கிறது பார்ப்போம் என்று சவால் விடுகிறார். நீங்கள் நானாக இருந்தால் பயந்து போயிருப்போம், இதோ இது எப்படி நிகழும், அதுவும் பசியோடு இருக்கிற இந்த கழுதை நிச்சயமாக தீயை நோக்கிதானே ஓடும், ஆண்டவரை பார்க்காதே என்று நாம் எல்லாம் பல ஒரு நிச்சயமாக ஒரு கணம் சந்தேகப்பட்டிருப்போம். ஆனால் அந்தோனியார் சந்தேகப்படவே இல்லை. அவர் நற்கருணை ஆண்டவர் மீது இருக்கின்ற வல்லமையிலே முழுமையான நம்பிக்கை வைத்திருந்தார். அந்த சவாலை ஏற்றுக்கொள்கிறார். என்ன நடந்தது நமக்கு நன்றாக தெரியும். அந்த கழுதை, பசியோடு இருந்த கழுதை தீனியை விட்டுவிட்டு நற்கருணை ஆண்டவர் முன்பாக வந்து மண்டியிட்டு ஆண்டவரை ஆராதித்தது. இப்படி அந்தோனியார் ஆண்டவருடைய வல்லமையை நம்பினார், வல்லமையை பெற்றுக்கொண்டார், வல்ல செயல்களை செய்தார். நாமும் அவரை பாதுகாவலராக கொண்டிருக்கின்ற நாமும் ஆண்டவர் இயேசுவின் வல்லமை மிகு நாமத்தை ஒவ்வொரு நாளும் மனதிலே உச்சரித்துக் கொண்டே இருப்போம். இன்னைக்கு நம்ம பிள்ளைகளுக்கு என்ன சொல்லித்தரோம், நம்ம சொல்லித்தரமோ இல்லையோ, அந்த பிள்ளைங்க செல்போனை எடுத்துட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க, இல்லைன்னா டிவியை பார்த்து டிவி ப்ரோக்ராம் பார்த்துக்கிட்டே இருக்கிறான். நாம கூட பல நேரங்களில் டிவிக்கு அடிமையாகி அதை பார்த்து கொண்டே இருக்கிறோம். இயேசு என்ற நாமத்தை பல நேரங்களிலே உச்சரிக்க மறந்து விடுகிறோம். குடும்ப ஜெபத்தை நம்முடைய குடும்பத்திலே ஜெபிக்க மறந்து போய் விடுகிறோம். எனவே வல்லமை மிக்க ஆண்டவர் இயேசு நம்மோடு இருக்கிற போதும் கூட நம்மால் வல்ல காரியங்களை ஆற்ற முடியவில்லை. இன்று புனித அந்தோனியார் நமக்கு சொல்லுகின்ற முதல் செய்தி, ஆண்டவர் இயேசுவின் வல்லமை மிக்க நாமத்தை உச்சரியுங்கள், ஆண்டவர் இயேசுவின் வல்லமையை உணருங்கள், ஆண்டவர் இயேசு உங்களோடு இருந்து உங்கள் மூலமாக வல்ல காரியங்களை செய்வார் என்று சொல்லுகிறார். இரண்டாவது இன்றைய நற்செய்தியிலே நாம் வாசித்து கேட்ட அருமையான செய்தி, இதோ உலக முடியும் வரை என்னாலும் நான் உங்களோடு இருக்கிறேன்.
ஆண்டவர் இயேசு நம்மோடு இன்றும் இருக்கிறார். விண்ணகத்திலே அவர் சென்று விட்டார் என்று சொல்லுகிற போது நம்மை விட்டு பிரிந்து சென்று விட்டார், பிரியாவிடை கொடுத்து விட்டார் என்று அர்த்தம் அல்ல. மாறாக மகிமை பொருந்திய உடலோடு என்றென்றும் அவர் நம்மோடு வாசம் செய்து கொண்டிருக்கிறார். கடவுள் என்றாலே மனிதரோடு என்றென்றும் இருப்பவர். விடுதலை பயண நூல் 33 அதிகாரம் 11 இறைவசனத்தை எடுத்து வாசித்து பாருங்க. கடவுள் மோயிசரோடு முகம் முகமாய் ஒரு நண்பன் இன்னொரு நண்பனோடு பேசிக் கொண்டிருப்பது போல பேசிக் கொண்டிருக்கிறார். கடவுள் அப்படிப்பட்டவர் தான். ஏதோ மனிதர்களை அந்நியர்களாக அவர் நடத்துவதில்லை, மாறாக மனிதரோடு இணைந்து மனிதரோடு பேசி மனிதரோடு வாழுகின்றவர் நம்முடைய கடவுள். உயிருள்ள கடவுள் உயிருள்ளவர்களாகிய நம் ஒவ்வொருவரோடும் அளவலாவிக் கொண்டிருக்கிறார், பேசிக் கொண்டிருக்கிறார். எத்தனையோ புனிதர்கள் புனிதர்களுடைய வாழ்விலே நாம் இதை பார்க்கிறோம். ஏன் நம்முடைய பாதுகாவலர் அந்தோணியாருடைய வாழ்விலே நடந்த நிகழ்வு இதுவும் உங்களுக்கு நன்றாக தெரிந்திருக்கும். அந்தோணியாருடைய நெருங்கிய நண்பர் டிசோ பிரபு என்பவர், அவரோடு சில நாட்கள் இப்படி அந்தோணியார் தங்குவது உண்டு. ஒரு முறை அவருடைய நண்பரோடு தங்கி இருந்த போது இரவு வேளையில இப்படி அந்தோணியார் தனியாக அவருடைய அறையிலே தங்கி இருக்கிறார். சில சத்தம் கேட்கிற போது அவருடைய நண்பர் அவருடைய அறைக்கு சென்று பார்க்கிறார். அப்பொழுது இப்படி அந்தோணியார் ஆண்டவர் இயேசுவின் காட்சியை பெற்றவராக ஆண்டவர் இயேசுவோடு பேசிக் கொண்டிருக்கிறார். ஆண்டவர் இயேசுவை தன்னுடைய கரங்களிலே அவர் ஏந்தி நிற்கிறார். இந்த கண்கொள்ளா காட்சியை அவருடைய நண்பர் பார்க்கிறார். அந்த நண்பரிடம் சொல்லுகிறார், சாகிற வரை இதை யாரிடமும் சொல்லக்கூடாது. அந்த அதைத்தான் நாம் புனித அந்தோணியாரின் சுரூபத்திலே பார்க்கிறோம். ஆண்டவர் இயேசுவை குழந்தை இயேசுவை அவர் கரத்திலே ஏந்தி இருந்ததை புனித அந்தோணியார் ஆண்டவரோடு ஆண்டவர் என்னோடு இருக்கிறார் என்பதை விசுவசித்தார், அந்த அனுபவத்தை பெற்றார். புனித அந்தோணியார் நமக்கும் சொல்லுவது, ஆண்டவர் நமக்கு வல்லமையை தருகிறார், என்றென்றும் எந்த நேரமும் நம்மோடு இருக்கிறார், நம்மோடு வாசம் செய்கிறார், நம்மோடு பிரசன்னமாக இருக்கிறார். அவருடைய பிரசன்னத்தை உணர்ந்தார், அவருடைய உடன் இருப்பை உணர்ந்தார், நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையும் ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கையாக மாறும். எனவே இன்றைய நாளிலே புனித அந்தோணியாருக்கு நன்றி செலுத்தி புனித அந்தோணியார் வழியாக ஆண்டவருடைய ஆசீரை பெற்று செல்ல வந்திருக்கிற பிரியமான பக்தர்களே, புனித அந்தோணியாரை போலவே ஆண்டவருடைய வல்லமையை நாமும் பெற்றுக் கொள்ள வேண்டும். புனித அந்தோணியாரை போலவே ஆண்டவருடைய அனுபவத்தை நாம் பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி தொடர்ந்து இந்த திருப்பணியிலே ஜெபிப்போம். ஆண்டவர் புனித அந்தோணியார் வழியாக நம் ஒவ்வொருவரையும் நம்ம ஒவ்வொருடைய குடும்பத்தையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.